தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மருத்துவக் குழுவினர் நடத்திய சோதனையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் கிளினிக் வைத்து மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேலச்சேரி கிராமத்தில் மருத்துவக் குழுவினர் நடத்திய சோதனையில் மருத்துவம் படிக்காமல் மருந்தகம் வைத்து கொண்டு மருத்துவம் பார்த்து வந்த மனோகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் பயன்படுத்தி வந்த மருந்து பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். எடப்பாடி அருகே ஆவணியூர் புறவழி சாலை அருகே தனியார் மருந்தகத்தில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்த கவிப்பிரியா என்ற 21 வயது இளம்பெண் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தெலுங்கூர் தெருவில் மருத்துவம் பட்டம் பெறாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த வி என் பாளையத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதேபோல வைகுந்தம் காளிப்பட்டி பிரிவு சாலையில் சிகிச்சை அளித்து வந்த தேவராஜன் என்பவரும் கைதானார். இருவரும் 60 வயதை கடந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புரசம்பட்டியில் வீட்டில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் பெரியசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு வீட்டிலும் அத்துடன் நெய்தலூர் காலனி பகுதியில் தனியார் கட்டடத்தில் வாடகைக்கு கிளினிக் நடத்தியும் மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. ஒசூர் அருகே மருத்துவம் படிக்காமல் மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த 3 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு கிளினிக்குகள் சீலிடப்பட்டன. வேலகுண்டபள்ளி கிராமத்தில் கிளினிக் வைத்து ஓராண்டாக மருத்துவம் பார்த்து வந்த ஷானிமா கைது செய்யப்பட்டார். அதே பகுதியில் 15 ஆண்டுகளாக மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி வந்த சவுகத் அலி என்பவரும் கைதானார். இதேபோல கொத்தகொண்டபள்ளி என்ற கிராமத்தில் சீனிவாஸ் என்பவரும் கைதானார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.